ஸோ எஸ் எண்ட் ஆஃப் இத்ரிஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ். ஸோ இதுதான் என்னோடய கடைசி வீடியோ. ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா சிங்கப்பூரில். ஸோ நான் ஒரு சில வீடியோஸாக சொல்லிட்டு வரேன். நான் வந்து சென்னைக்கு போக போகிறேன் ஒரு சில டேஸ் அண்ட் ஃபியூ வீக்ஸில் போக போகிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி டேட் பார்த்தீங்கன்னா 7th of September. நான் வந்து சென்னைக்கு போகிறேன். 9th of September ஃப்ளைட் இருக்குது. ஸோ புக் பண்ணிட்டேன் அண்டர் வந்தே பாரத் ஃப்ளைட்ஸு. ஸோ நான் எதுக்கு சென்னைக்கு போகிறேன், என்ன ரீசன்ஸ்லாம் இருக்குது? ஆப்வியஸ்லி நிறைய பேர் வந்து ஆசைப்படுவாங்க சிங்கப்பூர் வந்து வேலை பார்க்கணும், படிக்கணும், அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க ஊரே விட்டு சிங்கப்பூருக்கு வருவாங்க. பட் நான் எதுக்கு வந்து சிங்கப்பூர் விட்டு இந்தியாவுக்கு போகிறேன்னு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஃபைனலி அந்த டைம் வந்துருச்சு. நான் ஏன்னா இன்னும் 2 days கிளம்புறேன். ஸோ அதனால் இப்போ வந்து வீடியோ பண்ணிடலான்னு தான் இப்போது இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிற ரீசன்ஸு. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் இந்தியா போகிறதுக்கு வந்து 3 reasons இருக்குது. அந்த 3 reasons வந்து உங்களுக்கு கிளியராக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நான் அதுக்கப்புறம் வந்து நான் இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் நான் அங்கே போயிட்டு என்ன மாதிரி வீடியோஸ் பண்ண போகிறேன்னு உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஆல்சோ கொஞ்சம் ஓப்பன் டாக் கடைசியில் கொஞ்சம் லைட்டாக பேசிட்டு முடிச்சிடறேன் இந்த வீடியோ. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் கடைசி வீடியோன்னு வச்சுக்கலாமே. ஸோ இப்போ டைரெக்டாக டாபிக் உள்ளே போயிடலாம். 3 reasons நான் எதுக்கு இந்தியாவுக்கு போகிறேன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னால எனக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 60-65% மார்க்ஸ் அந்த மாதிரி ஆவரேஜ் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு ப்ரெஃபரபிள், எனக்கு வந்து ப்ரெஃபர்ட் காலேஜ் வந்து சரியாக இங்கே அட்மிஷன் கிடைக்கல. எனக்கு பிடிச்ச ஒரு காலேஜில் வந்து அட்மிஷன் கிடைக்கல இங்கே. எனக்கு பிடிச்ச ஒரு கோர்ஸ் அண்ட் ஒரு காலேஜில் இங்கே அட்மிஷன் கிடைக்கல. ஏன்னா ஒரு விஷயம் வந்து, நான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல். இங்கே சிங்கப்பூரில் வந்து ரொம்ப ரொம்ப காம்படிட்டிவ். நிறைய ஸ்மார்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வருவாங்க வெளிநாட்டிலேருந்து. அண்ட் ஆல்சோ அது மேலே வந்து சிங்கப்பூர்லேயே நிறைய லைக் எப்படி சொல்றது, ரொம்ப காம்படிட்டிவ். பிகாஸ் நல்லா படிப்பாங்க இங்கே. ஸோ அவங்களை வந்து நல்லா லைக் ஹை ஸ்கோரிங் மார்க்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க யூஸ்வலாக சிங்கப்பூரில். எனக்கு வந்து ஆவரேஜ் மார்க்ஸ் ஆப்வியஸ்லி கொடுக்க மாட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு ப்ரெஃபர்ட் ஒரு எனக்கு எனக்கு வந்து ப்ரெஃபர்ட் ஒரு காலேஜில் வந்து கிடைக்கல. இன்னொரு காலேஜில் கிடைச்சிச்சு. பட் எனக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்த ஒரு காலேஜில் எனக்கு சரியாக சீட் கிடைக்கல. ஸோ அது ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லிக்கலாம். ஸோ நான் இப்போ தான் சொல்லியிருந்தேன் இன்னொரு காலேஜில் எனக்கு சீட் கிடச்சி, பட் அங்கே போய் படிச்சிருக்கலாம் சிங்கப்பூரில். பட் அது எதுக்கு நான் அது எடுக்கல பார்த்திங்கன்னா, இன்னொரு 2 reasons இருக்குது. ஸோ அதுதான் நான் 3 reasons சொன்னேன். ஸோ 2nd reason நான் எதுக்கு வந்து சிங்கப்பூர் விட்டு இந்தியாவுக்கு போகிறேன் பார்த்தீங்கன்னா, 2nd reason நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இது சொல்லக்கூடாதுன்னு நான் இருந்தேன். என்ன ரீசன் பார்த்திங்கன்னா, ஃபேமிலி ரீசன்ஸ் தான். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போகாமல் கொஞ்சம் லைட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபேமிலி ரீசன்ஸ் எதுக்கு பார்த்திங்கன்னா, சி இப்போ வந்து எல்லோரும் வந்து வயசாகிட்டு போகுது. ஸோ என் பேரண்ட்ஸ்க்கும் ஆல்சோ வயசாகிட்டு போகுது. அண்ட் ஆல்சோ அவங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து நான் மட்டும்தான் இருக்கேன். ஸோ எனக்கு எப்படி சொல்லணுன்னா, சிம்பிளாக சொல்லிடுறேன். நான் வந்து 12th முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே சிங்கப்பூருக்கு வந்தேன். ஸோ 2 years நேஷனல் சர்வீஸ். ஸோ அந்த டைமில் வந்து நான் வந்து இந்தியாவில் இருக்க முடியும் ஆப்வியஸ்லி, பிகாஸ் அது கம்பல்சரி. நான் இங்கே சிங்கப்பூர் வந்துட்டேன், 2 years முடிச்சுட்டேன். அது வந்து என்னால் வந்து அங்கே போக முடியாது ஆப்வியஸ்லி. பட் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சாய்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 years வந்து எனக்கு சாய்ஸ் இல்லை. கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும், இங்கே தான் நேஷனல் சர்வீஸ் முடிக்கணும். அதுக்கப்புறம் ஐ கேன் டூ வாட் ஐ வாண்ட். இப்போ வந்து 2 வருஷம் முடிஞ்சிச்சு. ஸோ 2 வருஷம் முடிஞ்சனால இப்போது வந்து நான் முடிவு பண்ணலாம் லைக் நான் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு. ஸோ அதனால் நான் என்ன விஷயம்னா, ஓகே ஃபேமிலி பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் அங்கே வந்து சென்னையில் தனியாக இருக்காங்க. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, ஓகே அவங்க வந்து வயசாகிட்டு போகுது ஆஃபீஸ்லி, எல்லோருக்கும் வந்து ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஓகே எனக்கு வந்து அப்படி தனியாக அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் ஆல்சோ அவங்க அங்கே இருக்கேன்னா நான் எதுக்கு இங்கே தனியாக உட்காந்து படித்து அந்த அந்த ஒரு ரீசன் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் யோசிச்சு பார்த்தேன். ஸோ அதனால் மேபி அந்த ஒரு மெயினான ஒரு ஃபேக்டர் பார்த்திங்கன்னா அதுதான் ஆக்சுவலாக பேரண்ட்ஸ்க்காக தான். அவங்க வந்து வயசாகிட்டு போகுது. அண்ட் ஆல்சோ ஒரு சில நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆப்வியஸ்லி நான் வீடியோஸ் பண்ணுறேன், நான் வந்து ஆப்வியஸ்லி சந்தோஷமாக இருப்பேன். பட் எல்லோரும் பின்னாலும் வந்து ஆக்சுவலி லைக் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஸோ எவ்ரி ஒன் ஹேஸ் ப்ராப்ளம்ஸில் டு பி ஆனஸ்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ண, தண்ணி குடிச்சிக்கிறேன். ஸோ அதனால தான் நான் மெயினாக யோசிச்சு, ஓகே பேரண்ட்ஸ் தனியாக இருக்காங்க, ஸோ பார்க்குறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் ஃபேமிலியில். ஸோ ஐ தாட் அங்கேயே போயிடலாம், ஆல்சோ அங்கே படிச்சுட்டு அங்கேயே உட்காந்துடலாம் கொஞ்சம் நேரம். அண்ட் மேபி படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கப்பூருக்கு வரலாம் அவங்களுக்கு கூப்பிட்டுட்டுன்னு அந்த மாதிரி நான் ஐடியா யோசித்தேன். பிகாஸ் இப்போதைக்கு அவங்களால வர முடியாது சிங்கப்பூருக்கு. பிகாஸ் ஒரு சில இது இருக்குது, ஒரு ஒர்க் சில ஒர்க்ஸ் இருக்குது, ஃபேமிலி ஒர்க்கு, மற்ற ஒர்க் ரிலேட்டட்
இதெல்லாம் இருக்குது வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இப்போதைக்கு வர முடியாது. ஸோ அதான் நான் யோசித்தேன், ஓகே ரெண்டு வருஷமே எனக்கு ஆல்ரெடி கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு விதவுட் பேரண்ட்ஸு, பிகாஸ் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸு பேரண்ட்ஸ்க்கு, லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் அவங்க கூட, ஃப்ரெண்ட்ஸ்க்கு லைக் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சொல்லிப்பாங்களேன், பேரண்ட்ஸ் மாதிரி பார்க்க முடியும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால தான் கொஞ்சம் 2 இயர்ஸ் வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியல, அவங்களும் ஒர்க் இருந்துச்சு, ஸோ அவங்களால இங்கே வர முடியல சிங்கப்பூருக்கு. ஸோ ஓகே ஐ தாட் டைரெக்டாக போயிடலாம், போயிட்டு அங்கே வந்து படிச்சுட்டு அவங்கள பார்க்கலாம் அண்ட் ஆல்சோ அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஏன்னா எப்படி சொல்கிறது, எனக்கு என்ன ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொல்லிடுறேன், எனக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த வருஷம் வந்து என் பாட்டி இறந்துட்டாங்க மதர் சைடு. ஸோ அவங்க வந்து எப்போ இறந்தாங்களோ அந்த டைம் வந்து ஒரு கோவிட் டைம் போயிட்டு இருந்துச்சு. ஸோ என்னால் வந்து அங்கே போக முடியல, அவங்க லைக் அவங்க எப்படி சொல்ற ஒரு டெத்து டைமில் கூட என்னால் அங்கே போக முடியல சென்னைக்கு. ஸோ அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் தோணுச்சு, ஓகே இப்போ வந்து பாட்டிக்கே இறந்து போயிட்டாங்க, ஏன்னா பேரண்ட்ஸ் வந்து வயசாகிட்டு போகுது, யாருக்கு எப்போது என்ன நடக்கும்னு தெரியல. பிகாஸ் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய பேர் இறந்துட்டாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஒரு பார்த்துட்டு கொஞ்சம் எனக்கு பயம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பனாக சொல்லணுன்னா. ஸோ அதெல்லாம் யோசிச்சு ஓகே போயிடலாம், போயிட்டு கொஞ்சம் அங்கே சப்போர்ட் பண்ணலாம், டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தான் அதெல்லாம் யோசிச்சு நான் பண்ணேன். இதான் மெயின் ரீசனு. அதுக்கப்புறம் வந்து ஓகே படிச்சுட்டு கண்டிப்பாக இங்கே வர ஒரு எனக்கு ஒரு பிளான் இருக்குது, ஐடியா பார்க்கலாம். 4 இயர்ஸு கோர்ஸ் நான் படிக்க போகிறேன் சென்னையில். ஸோ பேசிக்காக வந்து பிடெக் பண்ண போகிறேன், இன்ஜினியரிங்கு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஸோ அதுதான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் பண்ண போகிறேன் 4 இயர்ஸு. ஸோ அதுக்காக தான், ஸோ ஃபஸ்ட்டு ரீசன் சொல்லிட்டேன், காலேஜு இங்கே சரியாக கிடைக்கல, எனக்கு ப்ரிஃபர்ட் ஒரு காலேஜ், எனக்கு பிடிச்ச ஒரு காலேஜே கிடைக்கல, வேறு காலேஜே கிடைச்சிச்சு. பட் செகண்ட் ரீசன் ஃபேமிலி ரீசன், அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். 3வது ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். 3வது ரீசன் என்ன யூடியூப். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் யூடியூப்பில் நம்ம சேனலில் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 48,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்களா, ஓகே 48,000 சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ இந்த ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸ் அண்ட் நம்ம ஒரு வியூவர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எல்லாம் எப்போ வந்தாங்கன்னா நான் இந்த மாதிரி சிங்கப்பூர் வீடியோஸ் பண்ணும்போது தான் வந்தாங்க நிறைய பேர், உங்களுக்கே தெரியும். அண்ட் இந்த மொத்தமாக வந்து நான் இந்த 2 வருஷம் இல்லை ஐ திங்க் 1 இயர் வந்து கஷ்டப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு வியூவர்ஸ் நிறைய பேரை கொண்டு வர கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். ஆனஸ்ட்லி சொன்னோன்னா எனக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஷை டைப், ஆக்வர்ட் டைப்பு. நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வீடியோஸ் பண்ணுவேன்னு எனக்கு ஒரு சரியான ஒரு ஐடியாவே இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் என்ன விஷயத்தன்னா ஓகே என்னால் தனியாக இவ்வளோ பண்ண முடிஞ்சு இங்கே சிங்கப்பூரில். ஸோ நான் என்ன விஷயன்னா ஓகே இது எனக்கு ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து பேஷன் யூடியூபர், எனக்கு யூடியூபராக இருக்கணும்னு ஒரு பெரிய ஆசை. ஸோ இது ஏன் வந்து சென்னையில் போயிட்டு ஃபுல் டைம் பண்ணக்கூடாது, காலேஜ் படிக்க படிக்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும், உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணும், நிறைய புது விஷயம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னு அதெல்லாம் யோசித்தேன். ஸோ ஓகே அது வந்து பண்ணிடலாம், ஏன்னா வந்து சிங்கப்பூரில் இருக்கும்போது நிறைய ஃபைனான்ஷியல் கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கும் வச்சுக்கோங்க, பிகாஸ் நான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சம்பாதிக்கல, போய் இன்கேஸ் நான் இங்கே வந்து காலேஜ் படித்தா கூட என்னால் வந்து யூடியூப் ஃபுல் டைம் பண்ண முடியாது, பிகாஸ் காலேஜில் நிறைய ஒர்க் இருக்கும் இங்கே சிங்கப்பூரில், நிறைய நல்லா படிக்கணும் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சி வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால யோசித்தேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே வீடியோஸ் பண்ணணுன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், என் வியூஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்தியாவிலேருந்து பார்க்குறாங்க. ஸோ எனக்கு வந்து ஆட் மணி அந்த ரெவென்யூ வந்து ரொம்ப கம்மியாக வரும். ஸோ நான் அந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்டே இருந்தால் எனக்கு வந்து ரொம்ப லாஸில் போகும். ஸோ பண்ணியும் ஒரு ப்ரோஜனம் இல்லை, பிகாஸ் ஆப்வியஸ்லி நம்ம வந்து யூடியூப் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், பட் கொஞ்சம் வந்து ஃபைனான்ஷியல் சைடும் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா சில வீடியோஸ் பண்ணும்போது நம்ம காசு ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் வீடியோஸ் பண்ணோன்னா இங்கே சிங்கப்பூர்ல வந்து ஃபுட் காஸ்ட்லி, நான் இதுவே வந்து இந்தியாவில் போய் ஃபுட் வீடியோஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து அந்த ஆட் மணி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக வரும், கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து லாஸ் ஆகாது அப்படி சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு ஐடியா யோசித்தேன். ஸோ அங்கே போனால் கொஞ்சம் இன்னும் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணலாம் யூடியூபும். ஸோ அதனால தான் யோசித்தேன். ஸோ எனக்கு வந்து ஆல் 3, ஃபஸ்ட்டு காலேஜு, அதுக்கப்புறம் காலேஜ் லைஃபும் நல்லா கிடைக்கும் இந்தியாவில், கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், படிக்கலாம் பட் ஸ்டில் ஜாலியாக இருக்கும் கொஞ்சம். 2வது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா ஃபேமிலி இருப்பாங்க, நிறைய ஃபேமிலி பேரண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களை பார்க்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜு. 3வது விஷயம் யூடியூபு, ஸோ அதுவும் அங்கே பண்ணலாம், நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வருவாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அங்கே கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் செட் ஆகும் வச்சுக்கோங்க ஃபைனான்ஷியலி அண்ட் ஐடியாஸ் புது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும், பிகாஸ் சிங்கப்பூரில் வந்து ஒரு அளவுக்கு தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், அது மேலே வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ இது நிறைய ரீசன்ஸ் தான் யோசித்தேன், இதுதான் மெயினான 3 ரீசன்ஸு நான் எதுக்கு இந்தியாவுக்கு போகிறேன்னு. பட் மெயினான ரீசன் பார்த்திங்கன்னா ஃபேமிலி, 2வது காலேஜு, அதுக்கப்புறம் 3வது தான் இந்த மாதிரி யூடியூப் பண்ணோன்னு தான் அதுக்கப்புறம் ஒரு யோசித்தேன். இதுதான் எண்ட் ஆஃப் இத்ரிஸ் எக்ஸ்ப்ளோர்ஸு. எண்ட் ஆஃப் இத்ரிஸ் எக்ஸ்ப்ளோர்ஸ் எதுக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டில் போட்டேன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய கடைசி சிங்கப்பூர் வீடியோன்னு வச்சுக்கலாம்ல. ஸோ அதுக்காக தான் இந்த போட்டேன். அது மேலே என்ன பார்த்திங்கன்னா நான் இந்த சேனல் தொடங்கும் போது நிறைய வந்து விலாக்ஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு சில ஃபுட் வீடியோஸ் பண்ணேன் இங்கே சிங்கப்பூரில் இருந்தப்போ, அதுக்கப்புறம் ஒரு சில விலாக்ஸ் பண்ணேன் சென்னையில்
ஃபுட் வீடியோஸ் அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து திருப்பி அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பார்த்தீங்கன்னா, என்னை பார்த்து நிறைய வியூவர்ஸில் வந்து இங்கே சிங்கப்பூரில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து தமிழ் சேனல் ஆரம்பித்தாங்க, இங்கே வ்ளாக்ஸ் பண்ணுற மாதிரி, ஒரு சில வீடியோஸ் பண்ணுற மாதிரி. ஸோ என்னை பார்த்து ஒரு சில சேனல்ஸ் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே சிங்கப்பூரில். ஸோ அது நினைக்கும் போது எனக்கு ஒரு சந்தோஷம், பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிகிட்டு இருந்தேன் இங்கே வீடியோஸ்லாம் சிங்கப்பூரில். அது பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து ஆரம்பித்தாங்க இங்கே கூட தமிழ் சேனல் சிங்கப்பூரில். ஸோ ஐ ஃபீல் ஹாப்பி அபவுட் தட். ஒரு புது சேஞ்ச் கொண்டு வந்தோம் இங்கே சிங்கப்பூரோட கம்யூனிட்டியில். ஸோ அது ஒரு ஹாப்பினஸ் வச்சுக்கோங்களேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிடணும். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த சேனல் என்னோடய யூடியூப்பில் எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட் வீடியோஸு, ட்ராவல் வீடியோஸ் அண்ட் அதுக்கப்புறம் விளாக்ஸு. ஸோ இதுதான் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ நான் ஆரம்பத்தில் நான் சொல்லியிருந்த மாதிரி விளாக்ஸ் பண்ணியிருந்தேன், ஃபுட் வீடியோஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் ஒரு சில ட்ராவல் வீடியோஸ், லைட்டாக கொஞ்சம் இங்கே சிங்கப்பூர் பற்றி சொல்லியிருந்தேன் இன்ஃபர்மேஷன். ஏன்னா அப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க சிங்கப்பூர் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அதை பற்றி எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் இப்போ ஒரு ரீசனாக கூட பார்த்துருப்பீங்க, ஒரு ஐ திங்க் ரெண்டு மூணு ஃபுட் வீடியோஸ் போட்டிருப்பேன் நம்ம சேனலில். ஸோ அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஸோ இப்போ வந்து நான் சென்னைக்கு போயிட்டு நம்ம சேனல் என்ன பண்ண போகிறோன்னு ஒரு சில கேள்வி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பேசிக்காக வந்து நான் என்ன முடிவு பண்ணி வச்சுருக்கேன்னா, சென்னைக்கு போயிட்டு திருப்பி நம்ம ஃபுட் பிளாக்ஸ், ஃபுட் வீடியோஸ் அந்த மாதிரி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அது மேலே வந்து ட்ராவல் வீடியோஸ் கூட ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அது போக போக வந்து சில விளாக்ஸும் வரும். அண்ட் ஆல்சோ அது மேலே என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டட், எனக்கு வந்து பர்சனலாக என்ன இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது, புது வீடு, ஒரு லக்ஸரி வீடு அந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் என்ன நான் என்ன யோசித்தேன்னா, இந்தியாவுக்கு போயிட்டு இந்த ஒரு புது சீரீஸ் மாதிரி ஆரம்பிக்கலான்னு ஒரு எனக்கு ஐடியா. இது வந்து ஆக்சுவலாக சொல்லக்கூடாதான் இருந்தேன், பட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஓப்பனாக. அதுக்கப்புறம் வந்து யா, ஸோ மெயினாக வந்து ஃபுட் வீடியோஸ், ட்ராவல் வீடியோஸ், அதுக்கப்புறம் விளாக்ஸு, அண்ட் ஆல்சோ அது மேலே வந்து புதுசாக வந்து ப்ராப்பர்ட்டி விளாக்ஸ், ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் மாதிரி ஆரம்பிக்கலான்னு ஒரு எனக்கு ஐடியா. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. சென்னைக்கு போயிட்டு பார்க்கணும். ஏன்னா நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் நான் வந்து சிங்கப்பூரில் இருப்பேன். அண்ட் நிறைய பேர் வந்து சிங்கப்பூரில் வீடியோஸ் பண்ணனால தான் அந்த எக்ஸ்பெக்டேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க நிறைய பேர். அந்த மேபி அந்த ஒரு 48,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு 40,000 வந்து அதனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க சிங்கப்பூர் வீடியோஸ் வரும்னு. பட் இப்போ வந்து நான் சிங்கப்பூரே விட்டு போகிறேன், இந்தியாவுக்கு போய் படிக்க போகிறேன் ஒரு 4 இயர்ஸ் அட்லீஸ்ட், அதுக்கப்புறம் தான் நான் சிங்கப்பூருக்கு வருவேன். பட் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரியல. உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்தியா ஒரு வீடியோஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா யூ கேன் அன்சப்ஸ்கிரைபு, நோ ப்ராப்ளமு. பட் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு இஷ்டம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், ரொம்ப எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் சிங்கப்பூரில் இருக்கும்போது நேஷனல் சர்வீஸ் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ எனக்கு பர்சனல் ஒர்க்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதனால தான் நான் அட்லீஸ்ட் ஒரு வாரத்தில் ஒரு வீடியோ அந்த மாதிரி போட்டுருந்தேங்க சிங்கப்பூரில். பட் இப்போது நான் இந்தியாவுக்கு போயிட்டால் நான் கொஞ்சம் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பிக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்கேன் அட்லீஸ்ட் ஒரு 3 வீடியோஸ் வரணும் வீக்லி, இல்லை அதுக்கு மேலே பண்ணலான்னு ஒரு ஐடியா. பட் ரொம்ப கஷ்டமாக இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 3 வீடியோஸ் பண்ணலான்னு இருக்கேன் அங்கே போயிட்டு. ஸோ இன்னொரு விஷயம் உங்களுக்கு வந்து ஓப்பனாக அப்பாலஜைஸ் பண்ணிடுறேன், சாரி, பிகாஸ் நிறைய பேர் வந்து சிங்கப்பூர் வீடியோஸ் தான் பார்க்கணுன்னு அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இப்போ என்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, பிகாஸ் நம்ம வந்து ஒரு சில ப்ராப்ளம்ஸ். ஸோ நான் வந்து இந்தியாவுக்கு போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ரீசன்ஸு. ஸோ ப்ளீஸ் உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவை. ஸோ யூ வில் சி ஹவ் இட் கோஸ். ஸோ ஓப்பனாக சொல்லணுன்னா, இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் இந்த சேனலுக்கு என்ன ஆகணுக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. இந்த சேனல் செத்துருமா இல்லை இன்னும் வளர்ச்சி வருமா எனக்கு தெரியல. பிகாஸ் நிறைய வந்து ஆஃபீஸ்லேயும் நான் சொல்லியிருந்தேன் சிங்கப்பூரோட வீடியோஸ் பார்க்கணுன்னு தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போது அங்கே போயிட்டால் எப்படி ஆக போதும் தெரியல. சத்தியமாக கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கேன் ஒரு ஆல்மோஸ்ட் 50,000 சப்ஸ்கிரைபர்ஸு, இதுக்கப்புறம் என்ன போதும் தெரியல. நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் உண்டு, ப்ளீஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம். அதான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்லிட்டேன் எதுக்கு போகிறேன்னு. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு மேலே என்ன பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்லாங்க என்ன. ஸோ ஓப்பனாக சொல்ல போனால் இந்த வீடியோ பண்ணக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன், ஏன்னா நிறைய சென்சிட்டிவ் டாபிக், அண்ட் ஆல்சோ ஒரு பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிட்டேன் உங்களுக்கு ஓப்பனாக ஒரு சில ப்ராப்ளம்ஸு. அண்ட் சொல்லக்கூடாதான் இருந்தேன், பட் சடனாக வந்து இந்தியாவுக்கு போயிட்டு அங்கே வீடியோ பண்ணால் உங்களுக்கு சரியாக புரிஞ்சிருக்காது நான் எதுக்கு போகிறேன்னு. அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் நான் சொல்லுவேன். ஸோ அண்ட் ஆல்சோ எல்லோரும் வந்து மை ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, நீங்கள் பார்க்குற வியூஸ் எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு. நான் வந்து வியூவர்ஸ்ன்னு நினைக்க மாட்டேன், யூஸ்வலாக வந்து நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணி பார்க்குறீங்க வீடியோஸ். ஸோ அதனால தான் உங்களை வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன் என்னோட விஷயம். நீங்கள் வந்து பார்ப்பீங்க வீடியோஸ்லாம், இவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான், வீடியோஸ் பண்ணுறான், ஜாலியாக இருக்கான் அந்த மாதிரி நினைப்பீங்க சிங்கப்பூரில் இருக்கான் அந்த மாதிரி. பட் ஆப்வியஸ்லி உங்களை மாதிரி
நம்ம யூடியூப் நம்ம வந்து யூடியூபர்ஸ் இருந்தால் கூட நமக்கும் ஒரு ப்ராப்ளம்ஸ் இருக்குது வாழ்க்கையில். ஸோ வி ஹாவ் டு ஃபேஸ் இட். ஒரு சில முடிவுகள் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதனால் நான் எடுத்துட்டேன். அண்ட் கரெக்டாக இன்றைக்கி வந்து 7th September, நான் வந்து இன்னும் 2 days 9th September சென்னைக்கு போகிறேன். ஸோ வில் சி, அதோட ஒரு ட்ராவல் பிளாக் கூட வரும், முயற்சி பண்ணி எடுக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ஸ்டே டியூன். எனிவேஸ் வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோஸ் வந்து லைக் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள் பிடிக்கலனா. அண்ட் ஆல்சோ கமெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐ வில் சி யூ இன் அனதர் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். பாய்.